அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்ற முறையில் நம்ம பார்த்த வசிய முறை பவர்ஃபுல்லான வசிய முறை, அதே வரிசையில் இந்த முறையும் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. நாம் வசிய முறைகள் வசிய இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது நம்மை அறியாமல் ஏற்படும் சில தவறுகள் காரணமாக அந்த வசிய இயந்திரங்கள் பயன் தராமல் போகும். இது ஒரு சிலருக்கு நடக்கும், எல்லாருக்குமே நடக்காது. ஒரு சிலருக்கு அவங்க சரியாக ஃபில் பண்ணி இருக்க மாட்டாங்க, சரியாக இயந்திரங்கள் எண்கள் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் சென்ற பதிவு மாதிரி இந்த பதிவும் நாங்கள் நேரடியாக நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேனோ அது கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இல்லை, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒயிட் கலர் பேப்பரில் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே 786 போட்டுக்கோங்க. போட்டப்புறம் நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பேர்கள் எப்படி எழுதணும், பேர்கள் எழுதினப்புறம் இந்த யந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன்னா உள் வாங்கிக்கோங்க. உள் வாங்கிட்டு பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் தான். இந்த முறையும் சக்தி வாய்ந்தது. நான் ஃபில் பண்ணுறேன், அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஆண் பெண் வசியத்திற்கு, கணவன் மனைவி வசியத்திற்கு, நண்பர்கள் வசியத்திற்கு, நமக்கு யாராவது நம்ம மேலே விரோதம் பாராட்டுறாங்கனாக்கா அவங்களையும் வசியம் பண்ணிடலாம். எதிரிகள் யாராவது இருந்தால் கூட அவங்க பேர் எழுதி அவங்களையும் நம்ம பக்கம் இழுத்துடலாம். வியாபாரத்துக்கு கூட வசியம் பண்ணலாம். யாராவது பெரிய கஸ்டமர் உங்ககிட்ட வாங்காமல் இருக்காங்கனாக்கா இந்த இயந்திரத்தை பயன்படுத்திங்கனாக்கா அவர் உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய பொருட்களை பெரிய அளவில் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக எல்லா விதத்துலேயும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது. இதை ஃபில் பண்ணுற நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 16 கட்டங்களுக்குள்ள பாக்ஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் முதல்ல நிற்க வேண்டிய கட்டம் வந்து இங்கே 11, இரண்டாவது இங்கே 5, மூன்றாவதாக நிற்பக்கூடிய கட்டம் வந்து இங்கே 2, நான்காவது வந்து இங்கே வரும் 8, ஐந்தாவது 1, 6, 41, ஏழாவது நிற்பக்கூடிய கட்டம் வந்து இந்த 13 இங்கே வரும், எட்டாவது இங்கே 12, ஒன்பதாவது இங்கே வாங்க 10, பத்தாவது இங்கே வரும் 9, 11 இங்கே வரும் 7, 12வது கட்டம் இங்கே 15, 13வது இங்கே வரும் 6, 14 இங்கே 13 வரும். ரெண்டுமே 13 தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கேயும் 13 வரும், இங்கேயும் 13 வரும். 19வது கட்டம் இங்கே வரும் 4, கடைசியாக 16வது இங்கே வரும் 16. இங்கேயும் நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருடைய பெண் பேர், அதாவது சம்மந்தப்பட்ட நபருடைய பேர், அவங்க அம்மா பேர் போட்டால் போதும். சப்போஸ் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் போட்டு பின்தே அப்படின்னு போட்டு அம்மா பெயர் போடணும். அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இப்படி இதுக்கு 4 நேரம் கிழமையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும். இந்த எந்திரத்தை ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைங்க. வரைஞ்சி முடித்தப்பறம் இதை நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வரைஞ்சி முடித்தப்பறம் இதை மடிச்சிக்கோங்க, சுருட்டிக்கோங்க. நல்லா எந்த பக்கத்துலேருந்து வேணுனாலும் சுருட்டலாம். 786 இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துலேருந்தும் சுருட்டலாம், இந்த பக்கத்துலேருந்தும் சுருட்டலாம். நீங்கள் நீங்கள் சின்னதாக, இது ரொம்ப பெருசு, இது நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக பெருசாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. இதில் இருக்கிறதுல ஒரு கால்வாசி இருந்தால் கூட போதும். சின்ன இயந்திரமாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க, நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இதை நல்லெண்ணெயெல்லாம் முக்கி எடுங்க. நல்லா நல்லெண்ணெய் இருக்கும், இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய்,
இல்லை தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எண்ணெயை இதில் தடவி விடுங்க. இதை தடவி விட்டு அகல் விளக்கு மேலே வச்சு நீங்கள் விரும்பும் நபருடைய வீடு எந்த திசையில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, எந்த திசையில் பார்த்து அவங்க வீடு இருக்கோ அந்த திசையை பார்த்து அகல் விளக்கு வச்சு அது மேலே இந்த எண்ணெயில் முக்கி எடுத்த இந்த யந்திரத்தை வச்சு, இது வந்து ரொம்ப பெருசு, நான் பெருசாக உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன்னா, இதில் இந்த அளவுக்கு வரைஞ்சால் கூட போதும், சின்னதாக இந்த இவ்வளோ வரைஞ்சால் கூட போதுங்க. சின்ன பேப்பரில், சின்ன புது பேப்பராக இருக்கும், பயன்படுத்தாத ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும். வரைஞ்சி இந்த அளவுக்கு வச்சா கூட போதும். எண்ணெயில் முக்கியத்துட்டு அவங்க வீடு அந்த அவங்களுடைய வீடு இருக்கிற திசையை பார்த்து அகல் விளக்கை வச்சு எண்ணெயில் முக்கியத்து இந்த பேப்பர் அவங்க திசை பார்த்து வச்சு இந்த முனையில் எரிச்சிருங்க. இந்த இடத்துல எரிக்கணும். எரிஞ்சு முடிகிற வரைக்கும் எண்ணெயே பாருங்கள். நீங்கள் இப்போ ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கோங்க, அவங்க எனக்கு என்கிட்ட வரணும், எனக்கு வசியமாகணும், என்கிட்ட வந்து வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். சாம்பல் ஆனப்புறம் அந்த சாம்பல் எடுத்து ஏதாவது ஒரு பேப்பரில் போட்டு சுருட்டி கால் படாத இடமா பார்த்து போடுங்க. இது எரிய எரிய அவங்க மனசு அங்கே மாறிண்டே வரும். உங்ககிட்ட வந்து பேச துடிப்பாங்க, பழக துடிப்பாங்க, உங்ககிட்ட மீண்டும் நட்புறவுடன் சேர வாழ ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு மாற்றி விட்டுருங்க இந்த இயந்திரம். இது வெளியூரில் இருந்தால் கூட நடக்கும். வெளியூரில் எந்த திசையில் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த திசையை பார்த்து விளக்கு வச்சு ஏற்றுங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல பலன் தரும். 100% பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. ஒரு முறை பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.